இப்ப சுரைக்காய் பொரியல் செய்ய போறேன். வாங்க எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். இப்ப நான் ஒரு கடாய் வச்சிருக்கேன். அதுல நம்ம தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாம். இப்ப எண்ணெய் காஞ்சிருச்சு. கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் உளுந்தம்பருப்பு. இப்ப கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. கருவேப்பிலை, வெங்காயம். பாருங்க, நான் கடலைப்பருப்பை ஒரு மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன். இப்ப நம்ம தண்ணி இல்லாம இந்த கடலைப்பருப்பையும் இப்படி போட்டுக்கலாம். அதே இந்த வெங்காயத்தோட நம்ம கொஞ்சம் அப்படி வதக்கி விட்டுக்கலாம். பாருங்க, சுரைக்காயை இப்படி சின்ன சின்ன பீஸா கட் பண்ணியிருக்கேன். இப்ப அதையும் இப்படி போட்டுடலாம். தேவையான அளவு உப்பு, தண்ணியை இப்படி கொஞ்சம் அப்படி நம்ம தெளிச்சு விட்டுக்கலாம். இங்கே கிளறி ஒன்றும் கொடுக்க வேண்டாம். ஏன்னா நமக்கு கடலைப்பருப்பு இப்படி அடியில் இருந்தால் தான் நமக்கு வெந்து வரும். ஏன்னா சுரைக்காய் சீக்கிரம் வெந்துடும். அதனால நம்ம கிளறி கொடுக்காம இப்படியே நம்ம ஒரு மூடியை போட்டு மூடி வச்சிடலாம். தீயை கொஞ்சம் மீடியம் சைஸ்லாம் வச்சுக்காங்க. ஒரு 7 நிமிஷம் அப்படி இருக்கட்டும். அதுக்கடையில ஒரு தேங்காய் அரைச்சிட்டு வந்துருவோம். பாருங்க, நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எடுத்திருக்கேன். 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் ஜீரகம், 2 பல்லு பூண்டு. இது நம்ம தண்ணி விடாம கொரகொரன்னு அரைச்சிட்டு வந்துடணும். பாருங்க, இப்படி கொரகொரன்னு இப்படி அரைச்சிருக்கேன். தண்ணியே விடாம இப்படி அரைச்சிருக்கேன். பாருங்க, நல்ல சுரைக்காய் நல்லா வெந்துருச்சு. நம்ம இந்த அரைச்சி வச்சிருக்கிற தேங்காவை போட்டுடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ சுரைக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இது நம்ம சாம்பார் சாதம், ரச சாதம், வத்த குழம்புக்கு எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷாக நம்ம எடுத்துக்கலாம். நல்லா இருக்கும். நீங்கள் செய்து பாருங்க. செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்கள் கருத்து சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.